திண்டுக்கல் பள்ளடி இடையே 58 கிலோமீட்டர் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டது. முதன்மை தலைமை மின் பொறியாளர் சித்தார்த் தலைமையில் மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பழனியில் மதியம் 2:15 100 கிலோமீட்டர் வேகத்தில் புறப்பட்ட மின்சார ரயில் திண்டுக்கல்லுக்கு மதியம் 3:15 வந்தடைந்தது. பொதுவாக திண்டுக்கல்லிலிருந்து பழனி வர எக்ஸ்பிரஸ் ரயிலில் 1:20 முதல் 1:30 வரை ஆகிறது. பாசஞ்சர் ரயிலில் 1.5 மணி நேரம் ஆகும். மின்சார ரயில் 1 மணி நேரத்தில் பழனியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு வந்தது. இதனால் 45 நிமிட நேர விரயம் தவிர்க்கப்பட்டுள்ளது.